देवनागी ये कर्तावे उम्मै एंदेंदेकुम तूदिपे अल्लेलुया अल्लेलुया Alleluia, 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 Alleluia. தாவியன் சத்துருக்கள் என்னை வேற்கொண்டு மகிழ விடாதிரும் கத்தாவியன் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதிரும் நீரென்னை கை நானும்மை என்றென்றும் போற்றுவே நீரென்னை கை தூக்கி எடுத்த படியாக நானும்மை என்றென்றும் போற்றுவே என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் மீண்டும் உங்கள் மத்தியிலே பேசுவதற்கு ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்ததுக்காக நான் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். வாய்ப்பை கொடுத்த ஒவ்வொருவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையில நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் எதை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி. மீண்டும் மீண்டும் இந்த கருத்து தான் மீண்டும் மீண்டும் எனக்குள்ளே வந்து கொண்டிருந்தது. அதுக்கு தலைப்பு நான் இப்படி வைத்திருக்கிறேன், டூ நாட் ஃபியர், காட் இஸ் தேர். டூ நாட் ஃபியர், God is there. ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். ஒரு கற்பனையான ஒரு சம்பவம் தான் அது. எனக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தது. ஒரு டெத் ஏஞ்சல் இருந்தாராம், அல்லது சங்கார தூதர் என்று சொல்லிக்கொள்ளலாம். அவருக்கு ஒரு 10,000 மக்களை எடுத்துக்கொள்ளும்படியான ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. ஒரு கிராமத்துக்கு கடந்து போகிறார். அந்த கிராமத்துக்கு கடந்து போகும்போது அந்த கிராமத்தின் வாசலில ஒரு வயதானவர் நின்று கொண்டிருந்தார். இது ஒரு டெத் ஏஞ்சல், ஒரு சங்கார தூதன் அல்லவா, நம்முடைய கிராமத்துல இவருக்கு என்ன வேலை என்று சொல்லி அவர்கிட்ட போய் கேட்கிறார். ஐயா, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கிறீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த டெத் ஏஞ்சல் சொன்னார், எனக்கு வந்து ஒரு 10,000 மக்களை இன்றைக்கு மரணத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டும் என்கிற ஒரு நியமனம் இருக்கிறது, ஆகையினால வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே உள்ள போனாராம் அந்த டெத் ஏஞ்சல். 10,000 பேர் அங்கே மறித்து போனார்களாம். சாயங்காலம் ஆயிற்று, அவருடைய வேலையை முடித்து கொண்டு டெத் ஏஞ்சல் அங்கே திரும்பி போகிறாராம். அப்போ அதே முதியவர் அந்த வாசல் நின்று கொண்டிருந்தவர் டெத் ஏஞ்சல பார்த்து சொன்னாராம், ஐயா, நீங்க காலையில வரும்போது 10,000 மக்களை தான் நீங்க எடுக்க போறீங்கன்னு சொன்னீங்க, ஆனா இன்னைக்கு சாயங்காலம் பார்த்தா அது டபுள் மடங்குல 20,000 மக்கள் மறித்து இருக்கிறாங்களே, ஏன் அப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்ப அந்த டெத் ஏஞ்சல் சங்கார தூதன் சொன்னானா, எனக்கு நியமிக்கப்பட்டது 10,000 தான், ஆனால் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் அங்கே மறிக்கிறதை பார்த்து மற்ற மக்களும் பயத்தினாலே மறித்து போய்விட்டாங்க, நான் என்ன செய்யறது, நான் அவர்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியத்துல இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அருமையானவர்களே, எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து ஒரு பயமுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்துல. எதை பார்த்தாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கிறது. அது சில டைம் அது ஒரு ஜென்யூனான ஒரு பயமா இருக்கிறது. அது நம்மையும் தாக்கி விடுமா, எனக்கு எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பயம். இப்படிப்பட்ட ஒரு பயமான ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் நமக்கு எதை
சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்பதை குறித்து இந்த இப்ப நான் பேசலாம் என்று சொல்ல நினைக்கிறேன். அதற்கு தலைப்பாக நான் வச்சிருக்கிறேன், டு நாட் ஃபியர், காட் இஸ் தேர். ஒரு வேத அறிஞர் இப்படியாய் சொல்லி இருக்கிறார், நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட வேத புஸ்தகத்துல பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தை கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளுக்கும் கொடுக்கப்பட்டது போல ஒரு வருஷத்துக்கு 365 முறை வந்திருக்கிறது என்று சொல்லி ஒருவர் சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் ஆண்டவர் நமக்கு அனுதினமும் ஞாபகப்படுத்துகிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு ஒரு நம்பிக்கை ஆண்டவர் வேத வசனத்திலிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக ஒரு அருமையான ஒரு சங்கீதத்திலிருந்து நான் எடுத்து பேசலாம் என்று நினைக்கிறேன். இந்த சங்கீதம் என்னுடைய வாழ்க்கையில அநேக முறை பேசி இருக்கிறது. சமீபமாக ஒரு முக்கியமான காரியங்களை குறித்து மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருக்கிறது. ரொம்ப பிடித்த ஒரு சங்கீதம், எல்லாருக்கும் பிடித்த ஒரு சங்கீதம். எல்லா இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் கூட பிடிக்கிற ஒரு சங்கீதம். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதம் 23 நீங்கள் தியானித்திருப்பீர்கள், நீங்கள் கேட்டிருப்பீங்க, இதுல இருந்து கூட பிரசங்கம் பண்ணிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்த விரும்புகிறார். சங்கீதம் 23 மூன்று உண்மைகளை நான் இந்த மத்தியில சொல்லிவிட்டு கடந்து போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கிறேன். இந்த சங்கீதத்துல மூன்று உண்மைகள் ஆண்டவர் நமக்கென்று கொடுக்கிற உண்மைகளை நான் பார்க்கிறேன். முதலாவது அதனுடைய கருப்பொருள் முதல் வசனத்திலே நான் பார்க்கிறேன். ஆண்டவர் ஒரு நாள் என்னோட பேசினார், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். என்னுடைய மெய்ப்பராய் ஆண்டவர் இருப்பார் என்று சொன்னால் என்னென்ன நன்மைகளை அந்த மெய்ப்பர் என்னுடைய வாழ்க்கையிலே செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். அந்த ஒருமையில சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பர்சனல் ப்ரோனவுன், அதாவது சிங்குலர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய மெய்ப்பர் அப்படி என்று சொன்னால் என்ன, கர்த்தர் என்னுடைய மெய்ப்பராய் இருப்பார் என்று சொன்னால். ஒருவேளை அந்த சங்கீதக்காரன் கர்த்தர் நம்முடைய மெய்ப்பர் என்று சொல்லி எழுதியிருக்கலாம். ஆனால் இந்த சங்கீதக்காரன் எழுதியிருக்கிற என்னுடைய மெய்ப்பராய் இருக்கிறார் அப்படி என்றால் ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். அப்படி இருக்கும்போது என்னுடைய தனிப்பட்ட முறையில முழுமையாய் நான் அந்த ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவனாய் இருக்கும் பொழுது நான் ஆடாயிருக்கிறேன். அப்படி இருக்க அந்த சமயத்துல நான் முழுமையாய் நான் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் எனக்கு என்னென்ன நன்மைகளை செய்கிறார் என்று சொல்லி இந்த பகுதியில பார்த்து முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது நான் பார்க்கிறேன், முதல் 2 வசனத்துல ஆண்டவர் என்னுடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நம்முடைய அவர் பராமரிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். God is my provider. He provides in my life. The shepherd provides for me. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நாம் அறிந்திருக்கிறோம் அந்த இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற அந்த ஆடுகள் எல்லாம் ஒரு ஒரு வேத அறிஞர் சொல்கிறார், இட் இஸ் அ டம் கிரீச்சர் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஆடு வந்து எப்போதுமே தனியாக எதையும் தீர்மானம் செய்ய முடியாதாம். ஒரு மேய்ப்பர் இருக்க வேண்டுமாம், அந்த மேய்ப்பரை பின்பற்றி கொண்டே போய்கொண்டு இருக்குமாம். இந்த ஆடு என்ன செய்யுமாம், அங்கே அந்த மேய்ப்பர் அதுக்கு நல்ல தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நல்ல புல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நல்ல தண்ணீரான ஒரு இடத்தில் அந்த ஆடுகளை அது கொண்டு போவாராம். அந்த ஆடு பயந்து கொண்டு இருக்குமாம் அந்த தண்ணீருடைய சத்தத்தை கேட்டு. ஆகையினாலே அந்த மேய்ப்பர் என்ன செய்வாராம், ஒரு சின்ன ஒரு வாய்க்காலை வெட்டி அமர்ந்த தண்ணீரை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அந்த தண்ணீருக்குள்ள அது ஆடு போயிருச்சுன்னா யதார்த்தமா அது தண்ணிக்குள்ள உளுந்தாலும் அது மேல நிறைய உள் இருக்கிறதுனால அந்த உள் எல்லாம் அந்த தண்ணியில சோக் ஆகி அப்படியே மூழ்கி செத்து விடுவாம். இட் இஸ் நாட் அன் அனிமல் தட் கேன் ஸ்விம். இப்போ ஆடு மற்ற மிருகங்கள்லாம் தண்ணிக்குள்ள விழுந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்விம் ஆகி போயிருமா, ஆனால் இந்த ஆடு அப்படி செய்ய முடியாதாம். ஆனால் ஆகையினாலே அந்த மேய்ப்பர் அந்த அளவுக்கு அதை அதை பராமரிக்கிற ஒரு மேய்ப்பராக இருப்பாராம். இந்த மேய்ப்பர் எப்பொழுது
அந்த ஆடுகள் அந்த மேய்ப்பனை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பின்பற்றும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ஆண்டவரை நாம் முழுமையாய் பின்பற்றும் பொழுது நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு அனுதினமும் இருக்கிற தேவைகளை அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட நான் ஆண்டவரை மேய்ப்பராக என்னைக்கு ஏற்றுக்கொண்டேனோ அன்னையிலிருந்து ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்தித்துக் கொண்டே தான் இருக்கிறார். ஆண்டவர், நான் மதுரையில நான் அங்கே பிளஸ் டூ முடித்து விட்டு கல்லூரிக்கு நான் கடந்து போகிறேன். முடித்த பிறகும் அங்கே ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு 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 அழைப்பு எங்கே அங்கே என்னுடைய அப்பா கூப்பிட்டாரு. எங்க அப்பா ஊழியத்துல இருக்கிற அப்பா அவர் கூப்பிட்டார் வர வேண்டும் என்று சொல்லி. நான் வேண்டாம் வேண்டாம், நான் ஊழியத்துக்கு வரக்கூடாது, எனக்கு அங்க வந்த அநேக காரணங்கள். நான் ஊழியத்துக்கு வராததுக்கு காரணம் என்னென்றால் பொருளாதார தேவை அல்லது எனக்கு யார் கொடுப்பா அப்படின்ற ஒரு சந்தேகம். ஆகையினால நான் ஊழியத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அதிகமாய் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ 1999 தான் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கிறார். அப்பொழுது ஆண்டவரோடு நான் பேசுகிறேன், ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வரும்பொழுது எனக்கு யார் ப்ரொவைட் பண்ணுவா, எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா, எனக்கு எதிர்கால குடும்பம் எப்படி இருக்க போகிறது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி. அப்பொழுது ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்துகிறார், நான் உன்னை மேய்ப்பேன், நீ என்னுடைய முழு ஆடா இருப்பா என்று சொன்னால் உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் நான் சந்திப்பேன் என்று சொல்லி. இன்றைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன், ஒவ்வொரு நாளுடைய தேவைகளை, ஒவ்வொரு காரியத்தினுடைய தேவைகளை ஆண்டவர் எனக்கு சந்தித்துக் கொண்டே தான் இருக்கிறார். ஒரே ஒரு நிபந்தனை தான், அவர் என்னுடைய முழு மேய்ப்பராக இருக்க வேண்டும், நான் முழு ஆடாக அவருக்கு நான் அர்ப்பணித்திருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் எனக்கு என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். God is my provider. The provision is given by God for each and everybody who believes in him, who follows him. அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நன்மையை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆனால் நிபந்தனை என்ன? அவரை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டுமாம். அருமையானவர்களே, இதைத்தான் அந்த முதல் 2 நான் பார்க்கிறேன். God is my provider. நம்முடைய வாழ்க்கையில கூட நான் எது இது தேவை, நம்ம பயத்தோடு இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய சூழ்நிலையை குறித்து பயத்தோடு இருக்கலாம், இது சந்திக்கப்படுமா, நம்முடைய குடும்பத்தை குறித்து பயத்தோடு இருக்கலாம், இதெல்லாம் நடக்குமா என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் மேய்ப்பரா இருக்கிறேன், உன்னுடைய தேவை அனைத்தையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக நான் பார்க்கிறேன், 3-4 வசனத்துல தேவன் நம்மை பராமரிக்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். 3-4 வசனத்துல அதை நான் பார்க்கிறேன். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அந்த நாட்களில் அந்த ஆடுகள் எல்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் சில பள்ளத்தாக்கான இடங்களுக்குள்ளே அந்த மேய்ப்பர் அப்படியே கடந்து செல்வார், அப்படியே கூட்டிகிட்டு போவாராம். அப்படியே அந்த கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஆடுகள்லாம் பயந்து கொண்டு இருக்குமாம், இருளான ஒரு சூழலில். அல்லது அந்த ஆடுகள்லாம் அங்கெல்லாம் அங்கே மிருகங்கள் வந்து சாப்பிடுமோ அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டு இருக்குமாம். ஆனால் இந்த மேய்ப்பர் என்ன சொல்வாராம், செய்வாராம், அந்த கையில் இருக்கிற அந்த தடி, கையில இருக்கிற அந்த கோலை வைத்து அதை பாதுகாத்து அப்படியே நடக்க சொல்லி அப்படியே பாதுகாப்பாய் கொண்டு போவாராம். அந்த ஆடுகள் அது அப்படியே பின்னாடியே போயிட்டே இருக்குமா, அப்படியே பாதுகாப்பா போயிட்டே இருக்குமா. அருமையானவர்களே, இதுல இருந்து ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்று சொன்னால், டேனி உன்னுடைய வாழ்க்கையில நான் மேய்ப்பரா இருப்பேன் என்று சொன்னால், நீ முழுமையான ஆடா இருப்பேன் என்று சொன்னால், நான் உன் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிரயாணத்திலும், உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நான் பாதுகாக்கிற தேவனாய் இருப்பேன், பாதுகாக்கிற தேவனாய் இருப்பேன், அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை எப்பொழுதும் பாதுகாத்துக் கொண்டே இருக்குமா. இந்த ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை இதிலிருந்து நான் கற்றுக்கொள்கிறேன். நல்ல சாப்பாடு, நல்ல தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆடுகள் பள்ளத்தாக்குக்குள்ளே நடந்து போக வேண்டிய அவசியத்துல இருக்குமா. அப்படி போய் வந்தால்தான், அந்த பாதையை கடந்தால்தான் நன்மையான காரியங்களை அது பெற்றுக்கொள்ள முடியுமா. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை இன்னைக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கலாம், அல்லது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லுகிற ஒரு எண்ணத்தோடு நம்ம அந்த பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பாதையில் போய் அப்படி அடுத்த பாதை அந்த அக்கறைக்கு வரும்பொழுது நன்மையான காரியங்களை உனக்கு தருகிறவனாய் இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை ஒரு ஒரு அனுபவம், என்னுடைய அம்மா ரொம்ப வயதானவர்கள், அவர்களுக்கு நிறைய சர்க்கரை நோய் எல்லாம் இருக்கிறது, நான் தான் கூட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறேன், சுகர் இருக்குது. அப்போ டாக்டர்ஸ் எப்பவும் சொல்லுவாங்க, ரொம்ப சுகர் இருக்குது, நீ இந்த மாத்திரை கொண்டு இந்த இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லி கொண்டே இருப்பாங்க. ரொம்ப வருத்தத்தோடு சொல்லுவார் அந்த டாக்டர், ஏன் இவ்வளவு சுகர் ஏற வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ திடீர்ந்து ஒரு நாள் எங்க அம்மாவுக்கு வந்து வயிற்றுல ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழல்.
அப்போ என்னுடைய அண்ணன் இப்ப யூஎஸ்ல இருக்கிறாங்க, மற்ற என்னுடைய சகோதரிகள் எல்லாம் வெளிநாட்டுல மிஷினரிகளாக இருக்கிறார்கள், நான் மாத்திரம் இங்க இருக்கிறேன். இப்ப எங்க அம்மாவுக்கு கட்டாயம் ஆபரேஷன் பண்ணணும், அம்பிளிக்கல் எரேனியா அப்படின்ற ஒரு ஆபரேஷன். எனக்கு ரொம்ப வருத்தம், நானும் எங்க அப்பாவும் இருக்கிறோம், ரொம்ப வருத்தத்தோடு இருந்தது. என்ன செய்யலாமா, அம்மா தாங்கிக் கொள்வார்களா அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் தைரியப்படுத்தினார், நீ அது செஞ்சுதான் ஆக வேண்டும், இல்லை இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ நான் அன்னைக்கு ராத்திரியிலே நான் அங்கே ஆபரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது, அங்கே ஆபரேஷன் செய்து கொண்டிருக்கிறார்கள், அங்கே எங்க அண்ணன் யூஎஸ்ல இருந்து பேசிட்டே இருக்கான் எப்படி நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. ரொம்ப பயமா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு முடிஞ்சிச்சு ஆபரேஷன். முடிஞ்ச உடனே அங்கே ஆபரேஷன் பண்ணி முடிஞ்சோட டாக்டர் வந்து வெளியே வந்து கையில ஒண்ணு கொண்டு வந்தார். இந்த இவ்வளவு ஏதோ ஒரு பிளஷ் மாதிரி இருந்தது. இந்த இதுதான் உங்க அம்மாவுக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தது, இதை நாங்கள் அறுத்து எடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் மூடி விட்டார். அப்புறம் ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்சு ஒரு மாசம் நல்லா ரிகவரி ஆன பிறகு திரும்பியும் நாங்க செக்அப்காக போயிட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ இன்ன வரைக்கும் நான் பார்க்கிறேன், எப்பவுமே செக்அப் போகும்போது பார்த்தா அங்கே சுகர் லெவல் கரெக்டா இருந்து கொண்டே இருக்கிறது, கரெக்டா இருந்து ரொம்ப அதிகமாகவே இல்லை. அப்ப அந்த டாக்டரே ஆச்சரியப்பட்டாரு, என்ன அந்த ஆபரேஷனுக்கு பிறகு உங்களுடைய சுகர் லெவல் அப்படியே கரெக்டா இருந்துகிட்டே இருக்குதே, என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கும் ஒரே ஆச்சரியம், அது அந்த ஆபரேஷன் செய்வது அது நன்மைக்கேதுவாய் ஆண்டவர் மாற்றி விட்டார். அதுதான் உண்மை, ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். மரண இருளில் பள்ளத்தாக்களை நடந்து போகிற அந்த சூழல் அது நன்மைக்கேதுவாய் ஆண்டவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதைத்தான் நான் பார்க்கிறேன். என்னுடைய மெய்ப்ப நமக்கு அதை ஞாபகப்படுத்துகிறார். கடினமான பாதையில நீங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா, நான் உன்னை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறேன், அது நன்மைக்கேதுவாய் அதை மாற்றி விடுகிறவராய் இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவர் நம்மை பராமரிக்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இப்ப கூட அந்த சாட்சியில அரண்மனையான சாட்சி சொன்னாங்க, ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவன் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு இந்த சங்கீதம் இப்ப நான் சொல்ல போறதான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஆண்டவர் அங்கே அவங்களை பாதுகாத்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்க வேண்டும், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அந்த இயேசு என் வாழ்க்கையில முழுமையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார், பயத்தை அகற்றி போடுகிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக நான் சொல்லி முடிக்கிறேன், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருப்பார் என்று சொன்னால் அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் என்னோடு கூட இருந்து என்னை வழி நடத்துகிறதாக இருக்கிறது. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருப்பார் என்று சொன்னால் அவர் என்னை பராமரிக்கிற தேவனாய் இருக்கிறார், மாத்திரமல்ல என்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார், மாத்திரமல்ல அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் என்னோடு கூட இருந்து என்னை வழி நடத்துகிறதாக இருக்கிறது. 5:6 நான் அதை பார்க்கிறேன், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கிறேன். அநேக உண்மைகளை இதிலிருந்து நாம எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் ஒரு உண்மை மாத்திரம் நான் எடுத்துக்கொள்கிறேன், அவருடைய பிரசன்னம் எப்பொழுதுமே நம்மோடு கூட இருந்து கொண்டே இருக்கும். நம்முடைய எதிராளிகள் நம்மை தாக்கும் போது, நமக்கு விரோதமாய் காரியங்கள் எழும்பும் போது ஆண்டவர் நம்மை அப்படியே பாதுகாத்து அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை மூடி மறைத்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். ஒருவர் இப்படி ஆயிச்சனா, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அல்லது இயேசுவை இயேசுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், யூ ஆர் டிராவலிங் இன் அ ஷிப் வேர் த ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த கேப்டன் அந்த ஷிப் வில் கோ அண்ட் ரீச் இட்ஸ் டெஸ்டினி. அதாவது அந்த கப்பல்ல பிரயாணம் பண்றது போல, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த கப்பலுக்குள்ளே நாம இருப்போம். அந்த கப்பல் கரெக்டா எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்து விடும். ஆனா அநேக கப்பல்கள் பிரயாணம் போய் கொண்டிருக்கும் அந்த சீல, ஆனால் அங்கே மாலுமிய வேறவர்களாய் இருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மாலுமியா இருக்கிறார் என்று சொன்னால் நம் கப்பலுக்குள்ளே ஏறி அது எங்கே போய் சேர வேண்டுமோ அது போய் சேர்ந்து விடும். ஒருவேளை அந்த கப்பல் அங்கும் இங்கும் அசையலாம், கடல் கொந்தளிக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறபடியினாலே அது கப்பல் எங்கே போய் சேருமோ அங்க போய் சேர்ந்துவிடும், கவிழ்ந்து விடாது என்று சொல்லி அவர் சொன்னார். சோ ஆகையினாலே ஆண்டவருடைய பிரசனம் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்திலே நமக்கு உறுதிப்படுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. அநேக வருஷங்களுக்கு முன்பாக இந்த சம்பவத்தை நான் கேட்டேன். அடிக்கடி இதையும் இந்த நாட்களிலே அவர் பிரசங்கத்திலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அதை சொல்லலாம் என்று நினைக்கிறேன்.
ஆப்பிரிக்க தேசத்துல ஒரு கூட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களாம். அந்த கூட்ட மக்கள் ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். அவர்கள் ஆண்கள் எல்லாம் அங்கே பக்கத்துல இருக்கிற அந்த பெரிய காட்டுக்குள்ளே வேட்டைக்கு கடந்து போகிறவர்கள். பெண்கள் எல்லாம் வீட்டில இருந்து மற்ற காரியங்களை செய்து கொண்டிருப்பார்களாம். அப்போ ஒரு ஒரு 11 வயது ஒரு பையன் வேகமா அவங்க அப்பாட்ட வந்து கேட்டானா, அப்பா நானும் உங்களோடு கூட வேட்டைக்கு வர்றேன், சாயங்காலம் 5 மணிக்கு போறீங்க, காலையில 6 மணிக்கு தான் வர்றீங்க, நானும் உங்களோடு கூட வர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அவங்க அப்பா சொன்னாரா, இல்ல 12 வயசு ஆன பிறகுதான் உன்னால் வர முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இப்போ 1 வருஷம் அவன் காத்திருந்தானா, 12 வயசு ஆனது அந்த நாளில் அவங்க அம்மாட்ட போய் சொன்னானா, அம்மா இன்னைக்கு 12 வயசுல எனக்கு நான் அப்பாவோட வேட்டைக்கு போலாமான்னு. உடனே அவங்க அப்பாட்ட கேளு என்று சொன்னாராம். அவங்க அப்பாட்ட போய் கேட்டானா, அப்பா உங்களோட மூத்த அண்ணோட பெரியப்பாவோட எல்லா ஆண்கள் கூட்டத்தோட நான் உங்களோடு கூட வேட்டைக்கு வரலாமா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அப்பா சொன்னாராம், நீ வரலாம், சாயங்காலம் 5 மணிக்கு நீ ஆயத்தமா இரு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட், உடனே வேகமா அவருடைய சின்ன நண்பர்கள்லாம் போய் சொன்னா, நான் அப்பாவோட வேட்டைக்கு போறேன், அந்த காட்டுக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ சாயங்காலம் 5 மணியானதான் எல்லா ஆண்களும் அங்கே புறப்பட்டு அந்த காட்டுக்குள்ள போறதுக்கு ரெடி ஆனாங்களாம். இவனும் ரெடி ஆகிட்டானா, அவங்க அப்பா வந்து அந்த பையனுடைய தோளில கையை போட்டுக்கொண்டு அப்படியே காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டே இருந்தாங்களாம். அப்பொழுது அவங்க அப்பா இப்படியாச்சு சொன்னாராம், மகனே நீ தொடர்ந்து நீ வந்து இந்த வேட்டைக்கு வரணும் அப்படின்னு சொன்னா ஒரு பரீட்சை இருக்கிறது, ஒரு டெஸ்ட் இருக்குது, அதை நீ பாஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. அவனுக்கு அந்த சின்ன வயசுக்கு 12 வயசு பையனுக்கு என்னன்னு தெரியல, என்னப்பா அப்படின்னு சொன்னாங்க. உடனே நடு காட்டுக்குள்ள எல்லாரும் போனாங்களாம். நடு காட்டுல ஒரு பெரிய மரம் இருந்ததாம். அந்த மரத்துக்கு கீழே அந்த தம்பி அந்த 12 வயசு மகனை பார்த்து அவங்க அப்பா இப்படியாச்சு சொன்னாராம், நீ இந்த காட்டுல ராத்திரியில நீ இங்க தனியா இருக்கணும், உன் கையில ஒரு வில்லையும் ஒரு அம்பையும் கொடுத்துருவோம், நாங்க எல்லாரும் போயிருவோம், ராத்திரி நேரத்துல ராத்திரி நாக்டர்னல் கிரீச்சர்ஸ் எல்லாம் வரும், ராத்திரி நேரத்துல இருக்கிற அந்த விஷ பூச்சிகள் எல்லாம் வரும், பாம்பு வரலாம், உரும்பல் சத்தம் கேட்கலாம், அல்லது மிருகங்கள் வரலாம், நீ வந்து உன்னுடைய கையில இருக்கிற அம்பையும் வில்லையும் வைத்து நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நாங்க காலையில வந்து பார்ப்போம், காலையில வந்து பார்த்து நீ உயிரோடு இருந்தால் நீ இந்த பரீட்சையில பாஸ் பண்ணிட்டேன், நீ இல்லை என்று சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்கா நீ ஃபெயில் ஆன மாதிரிதானப்பா அப்படின்னு சொன்னாங்க. அந்த சின்ன பையனுக்கு என்னப்பா இப்படி ஒரு பரீட்சையா, ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. இந்த பையன் சாயங்காலம் 6 மணி ஆச்சு, கையில அம்பையும் வில்லையும் வைத்து மட்டும் அந்த நடு காட்டுல நடு மர அந்த மரத்தின் கீழே நின்று கொண்டே இருக்கிறான். அப்படியே இருட்டு வந்துச்சு, ரொம்ப பயம் வந்துருச்சு அவனுக்குள்ள, ஐயோ இப்படி ஒரு பரீட்சையா அப்படின்னு சொல்லி. 8-9 மணி ஆனது, குளிர ஆரம்பிச்சிச்சு, ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சா, அவங்க அம்மாவை யோசிக்க ஆரம்பிச்சா, வீட்டை யோசிக்க ஆரம்பிச்சா, அவங்க அப்பாவை யோசிக்க ஆரம்பிச்சா, கண்கள் அப்படியே அவனுக்குள்ள அப்படியே கலங்க ஆரம்பிச்சிச்சு, அப்படியே அழுக ஆரம்பிச்சா, ஐயோ எனக்கு இது பிடிக்கலையே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதே, ஐயோ என்று சொல்லி தூக்கம் வரவில்லை. ராத்திரி 12 மணி ஆனது, திடீர்னு ஏதோ பாம்பு அருகிற சத்தம் கேட்கிறது, அப்புறம் திடீர்னு ஒரு உருமல் சத்தம் கேட்கிறது, ஏதோ மிருகம் தாக்குறது போல ஒரு சத்தம், இன்னும் பயந்துட்டான், ஐயோ இது ஒரு பரீட்சையா, ஐயோ அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் ஒன்றும் அவனை தாக்கவில்லை, ஆனால் ராத்திரி முழு அவன் தூக்காம அழுது கொண்டு நடுங்கி கொண்டே இருக்கிறான். காலையில ஒரு 6 மணி ஆனப்போ கொஞ்சம் வெளிச்சம் வந்துச்சான், வெளிச்சம் வந்த உடனே அவன் அப்படியே முழிச்சு கொண்டே இருந்தவன். அதே வெளிச்சத்துல ஒரு 10 அடிக்கு முன்னாடி ஏதோ ஒரு உருவம் நின்று கொண்டிருக்கிறதை அவன் பார்த்தான். இன்னும் வெளிச்சம் வந்தவர் பார்க்கும்போது தான் அவங்களுடைய அப்பா முன்னாடி ஒரு வில்லையும் ஒரு அம்பை வச்சு நின்று கொண்டே இருந்தான். இவனுக்கு ஒரே ஆச்சரியம், அப்பா என்னப்பா நீங்க இங்க இருக்கிறீங்களே அப்படின்னு. அவங்க அப்பா சொன்னாங்களா, மகனே நான் ராத்திரி முழுவதும் நான் உன்னோடு கூட தான் இருந்தேன், நான் வந்து உன்னை விட்டு போகல, ஒருவேளை நீ என்னை பார்க்கல, ஆனா உனக்கு பாதுகாப்பா உன்னோடு கூட எப்பொழுதுமே இருந்து கொண்டே நான் இருக்கிறேன், ஆனா நீ பார்க்கல, அந்த மிருகம் உன்னை தாக்க வந்துச்சு பத்தியா, ஒரு சத்தம் கேட்டுச்சு, அதெல்லாம் நான் தான் துரத்தி அனுப்பினேன், விரட்டி அனுப்பினேன், நான் எப்பொழுதும் உன்னோடு கூட தான், நீ என் மகன் அல்லவா, நான் உன்னை விட்டு எப்படி நான் விலகுவேன், உன்னை எப்படி நான் கைவிடுவேன் அப்படின்னு சொன்னாராம். அருமையானவர்களே, நம்முடைய மெய்ப்பெரும் இன்னைக்கு நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், நீங்கள் என்னுடைய ஆடுகளா இருக்கிறபடினாலே, நீங்கள் என்னுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, ஆண்டவர் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை நம்ம ஆண்டவன் நம்மோடு இருக்கிறது போல ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸ் அந்த மாதிரி நம்மளால அனுபவிக்க முடியாவிட்டாலும், ஹிஸ் இன்விசிபிள் ஹேண்ட் இஸ் ஆல்வேஸ் வித் அஸ் wherever we go, he is always with us and guiding us and protecting us and he is also providing for us. His invisible hand. அவரை நாம பார்க்க முடியல, ஆனால் ஆண்டவர் நம்மோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார். நன்மையும் கிருபையும் எப்பொழுதும் என்னை தொடரும். அவருடைய மெய்ப்பராய் நாம் இருக்கும் பொழுது, அவருடைய ஆடுகளாய் நாம் இருக்கும் பொழுது, அவர் நம்முடைய மெய்ப்பராய் இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் நம்மை வழி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் என்னுடைய மெய்ப்பராய் இருக்கும் பொழுது, அவர் என்னுடைய தேவைகளை சந்திக்கிற பராமரிக்கிற தேவன்,
என்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தினால எப்பொழுதும் என்னோடு இருந்து என்னை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நிபந்தனை ஒன்னே ஒன்றுதான், என்னுடைய மேய்ப்பர் அவராக இருக்க வேண்டும். நான் எனக்குள்ளே நான் கேள்வி கேட்டுக்கொண்டேன், என்னுடைய மேய்ப்பர் யார், நான் யாரை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன், முழுமையான ஆடை ஆடாய் நான் அந்த மேய்ப்பருக்கு ஒப்பு கொடுத்தவனா இருக்கிறேனா. அப்படி இருக்கும்போது இந்த நன்மைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்கிறவர்களாய் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வேளையிலும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், ஆண்டவரே நான் முழுமையா இவ்வளவு கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே என்னுடைய தேவைகளை சந்தியும், ஆண்டவரே என்னை பாதுகாத்துக் கொள்ளும், உன்னுடைய பிரசன்னத்தினால என்னை வழிநடத்தி, ஆண்டவரே என்னை பாதுகாத்து, ஆண்டவரே தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லும் போது ஆண்டவர் முழுமையாய் நம்மை ஏற்றுக்கொண்டு அவர் வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய முழுவதும் நம்முடைய வாழ்க்கையோட கரங்களை ஒப்பு கொடுப்போமா? ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரமபிதாவே, ஆண்டவரே இந்த வேலைக்காக அமை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுடைய மெய்ப்பராய் இருக்கும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஆடுகளாய் இருக்கும் பொழுது எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறீர் ஆண்டவரே, ஆண்டவரே செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் உடைய கடன்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அநேக தேவைகள் நிமித்தமா எங்கள் வாழ்க்கைக்குள்ளே பயங்கரமான பயம் இருக்கிறது. ஆனால் நீர் சொல்லுகிறீர், பயப்படாதே, நான் உடைய தேவையை சந்திக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே அப்பா நீ சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தினாலே தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியா செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மீதியான வேலை நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். என்னை தூணமாக்கினி பாதாளத்திலிரும் என்னை ஏற பண்ணி என்னை நீ உயிருடன் காத்தே பாதாளத்திலிரும் என்னை ஏற பண்ணி என்னை நீ உயிருடன் காத்தே என் தேவனாகிய கர்த்தாவே என்றென்றைக்கும் தூதிப்பே Hallelujah.